தங்கமாலையில் அடுத்து நெஞ்சே நீ நினையாய் என்று சொன்ன பின்னால் அப்பர் பெருமான் கைகால் குப்பித்தொழீர் என்று சொல்றார். பொதுவாக தொழுதல் என்று சொன்னாலே கைகளால் தொழுது தான் தொழுதுன்னு சொல்லுவாங்க. கைகால் குப்பி தொழீர்னு பாடுறதுனால கை தொழுது என்று தான் வரும். அப்போ தொழுதல் என்றால் கையால் தொழுது தான். வணங்குதல் என்றால் தலை வணங்குதல் காயத்தால். அப்போ நமக்கு உடம்பு என்பது அங்கம் என்றும் கைகால் கண்கள் எல்லாம் பிரத்தியங்கம் என்றும் நமக்கு சொல்றோம். அதனால அங்கங்களாலும் பிரத்தியங்கங்களாலும் பெருமானை வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த அங்கமாலை சொல்லுது. அப்போ நீங்கள் அங்கமாலை என்று தலைப்பு வச்சாங்கன்னு சொன்னால் அங்கம் மட்டுமல்ல, அங்கம் என்று சொன்னால் இருதயம் முகம் சிரசு இதுதான் முக்கியமாக சொல்கிற அங்கம். மற்றதெல்லாம் உறுப்புகள் நமக்கு. அதனால் திரு அங்கமாலை என்ற பொழுது வடமொழியில் அப்படி அங்கம் பிரத்தியங்கம் சாங்கம் உபாங்கம் என்று நான்கு இருக்குது. நமக்கு சித்தியால் வரும். பெருமானுடைய அங்கம் எல்லாம் அருள்தான், சாங்கம் எல்லாம் அருள்தான் என்று வரும். அந்த அங்கம் என்றதுக்கு நம்ம சொன்னது அங்கம். பிரத்தியங்கம் என்றால் உறுப்புகள், கண் காது கை கால்லாம் உறுப்புகள் பிரத்தியங்கம். சாங்கம் என்றால் அங்கத்தை விட்டு பிரியாதது, எப்பொழுதுமே இருக்கும். இப்போ முருகனுக்கு வேல், பெருமானுக்கு சூலம் என்று சொன்னால் அது பிரியாதது, எப்பவுமே அது கூட எடுத்து வருவோம், அது சாங்கம். உபாங்கம் என்றால் நம்முடைய மேலாடை போல இருக்கின்ற அதெல்லாம் உபாங்கம், கொடை எடுப்போம் மழைக்கு, இதெல்லாம் உபாங்கம். அதனால் பெருமானை வழிபடுகிற பொழுது அங்கத்தாலும் பிரத்யங்கத்தாலும் வழிபட வேண்டும் என்பதை திரு அங்கமாலையில் சொல்கிறார். தலையே நீ வணங்காய் என்று சொன்னது முதல்ல அங்கமாக இருப்பதால் தலையை முதல்ல சொல்லிட்டார், தலையே நீ வணங்காய்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் பிரத்தியங்கம் தான். அவனுக்கு கண்கள் காது வாயெல்லாம் உங்களுக்கு பிரத்தியங்கங்களாக சொல்கிறாரு. இங்கே கைகால் குப்பி தொழீர் என்று சொன்னால் தொழுகிறதுல முக்கியமானது கை தான். மாணிக்க வாசகர் எப்படி தொழ வேண்டும் என்று சொல்கிறதுக்கு கரங்குவிவார் அப்புறம் சிறங்குவிவார்னர் ரெண்டு சொன்னார். கரங்குவிவார் என்பதுக்கு கையை கூப்பிடுறது, சிறங்குவிவார் என்று சொன்னால் கையை சிரத்துக்கு மேல் குவிவார், அதான் அதுக்கு அர்த்தம். சிறங்குவிதில் தலையை எப்படி குவிக்கிறது இல்லையா, தலைக்கு மேல் கரங்குவிவார்னு அர்த்தம். கரங்குவிவார் உண்மைகளும் கோல். சிறங்குவிவார் என்று சொன்னால் கரங்களை சிறங்களுக்கு மேல் குவிவார் என்று. அப்பா உரையில் குவிவார் என்று வருது, குவிப்பார்னு வரல. குவிவார் என்று சொன்னால் பெருமானை பார்த்த உடனே தானே வருது, தானே சொல்லி வர்றது கிடையாது, தானே குவிதல் என்று எழுதலை. அதனால் திருக்குறளையும் நற்றால் தொழாரினின் என்று முதல்ல சொல்கிறார். கைகளில் முதல்ல தொழு முதல்ல, அப்புறம் தான் தாளை வணங்கா தலைன்றார், அப்புறம் தான் சொல்கிறார் முதல்ல கை எடுத்து கும்பிடு என்று சொல்கிறார். அப்போ தொழுதல் என்பது கைக்குரியது. அதுதான் கைகால் குப்பி தொழீர் என்றால் தொழுவது எப்படின்னு சொல்கிறார். கூப்ப வேண்டும், கைகளை கூப்ப வேண்டும் என்று சொல்கிறார். கூம்புதல், கூம்புதல் என்றால் இப்படி மலர் போல இப்படி வைக்கிறது தான் கூம்புதல். மலர் மலர்தல், மலர் விரியாமல் இருக்கிற பொழுது கூம்புதல் அப்படி இருக்கும். அதனால் திருவள்ளுவர் கூட மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னுவர். அறிவுக்கு மலர்ச்சியும் இல்லை கும்பலும் கிடையாது, ஒரே நிலை தான் அது இருக்கும். அறிவாக இருந்தால் மனம்தான் சில பேருக்கு விரிவடையும், சில பேருக்கு குவிஞ்சிரும் இல்லையா, மனம்தான் குவியும். சில பேருக்கு விரிந்து விரிந்த பாடில்லை, சுருங்கிய மனம் விரிந்த பாடில்லையேன்னு பாரதிதாசன் பாடுறார். அதனால் கூப்பித்தொடர் என்றால் கூம்பி இப்படி வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. உள்ளம் மலரும் கை கூப்பும், அதான் அடக்க முறை. கைகால் குப்பித்தொழீர் என்று சொல்கிறதுக்கு இங்கே எடுத்த உடனே தொழுது தூமலர் தூபி அந்த எழுதும் கீழ்கணக்கு சொல்லும்பொழுது அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும்
எழுதும் கீழ் கணக்குன்னு சொன்னார் பெருமான். பெருமான் வந்து கணக்கு வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும். கீழ்கணக்குன்ற கீழ்கணக்கு என்றால் அந்த ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷனோடு எழுதுறார். அவ்வளோ அக்யூரேட் கணக்கு தப்பாமல் எழுதுறார். அன்னைக்கு கூட எங்கேயும் இங்கே சொன்னதோ எங்கே சொன்னதில்ல, சித்திரகுப்தன் கோயில் வந்து காஞ்சிட்டு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது சித்திரகுப்தன். இப்போ அதுக்கு பயங்கரமான ஃபேமஸ், அது பயங்கரம் சொல்ல முடியாத கூட்டம். கணக்கு எழுதுறார் அவர். இவன் என்னப்பா கணக்கு, இவன் எழுதுறது பாவ புண்ணிய கணக்கு எழுதுறான், பெருமானுடைய தவத்தினுடைய கணக்கு எழுதுறான். அதான் அதுக்கு அதுக்கு வித்தியாசம். சித்திரகுப்தன் கூட்டு நீ அதை அவங்ககிட்ட கொடுத்த நீ அதை பா அதை அது பா அப்படின்ட்டு பாவ பண்ணிக்கிறான். நம்மை வழிபடுகின்றான் தான் சொல்கிறார். அழுது காமுற்று அறத்துகின்றார் என்றால் பக்தி கணக்கு, வினை அல்ல. வினைக்கணக்கு அவன் எழுதுறது வரல பெருமான், தவக்கணக்கு தான் எழுதுறான். ஏன்னா அவன் வினைக்கு அப்பாற்பட்டவன். வினைக்கணக்கு போய் நான் எழுது. இப்போ என்னுடைய மகள் அடிக்கடி சொல்லுவார், ஏப்பா வந்துட்டு கொஞ்சம் கணக்கு எழுதி இவங்க பார்த்து அந்த ஒருவான். என்னால் எழுத முடியாது, என்ன நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம், ஏதோ வருது போகுது, இதை போய் என்ன இதை போய் இருட்டோம், ஏதோ வருது அது என்னத்தான் அதை எழுதி வச்சோம், இவ்வளோதான் இவ்வளோ செலவு பண்ணு, அதை என்ன இப்போ நான் பார்த்துக்கிட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா பொருளே நமக்கு சம்மந்தம் இல்லாது, வந்தால் கொடுக்கணும்னு போட்டு. ஏன்னா அதான் அன்றைக்கி சொன்னாங்கட்டேன், நமக்கு பொருளில் சம்மந்தம் இருந்தால் நம்ம கணக்கு எழுதி வைக்கலாம். நமக்கு பொருளே சம்மந்தம் கிடையாது, நம்ம அது பொருளை பற்றி கணக்கு எழுது. அதுபோல் பெருமான் வினையே சம்மந்தம் இல்லாத அவன் எப்படி வினை எழுதுவான் கணக்கு? வினை இல்லாத ஒருத்தன் வினை கணக்கு எழுதுவானா? அதான் நாங்கள் சொன்னேன், சித்திரகுப்தன் கணக்கு போய் பயந்துட்டு இருக்கிறீங்களே, அவன் என்ன பண்ணான், மாற்ற முடியாதனால நம்முடைய பெருமான் மாற்றுவார் இல்லையா, தவம் அல்லவா? எனவே அழுது காமற்று அறத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுறான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் கூட அப்படி சொல்கிறார், வேட நெறி இல்லாத வேடம் தவ பூஞ்சிட்ருக்கானே போய் போலி வேடதாரிகள், வேடதாரிகள் அவங்க அரசன், அந்த ஒரு அரசன் நீங்கள் சொன்னார், இப்போ அரசன் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணணும், வேட நெறி இல்லையா அவனை கூப்பிடணும், உனக்கு ஒரு நாள் முடியல இல்லையது, போலி வேஷம் போட்டியா அலையிற, ஒன்று வேஷத்தை கலைச்சிடு என்று வேஷத்தை கலைச்சி அனுப்பிச்சிடணும். இல்லையா வேடநெறி வேண்டுமா, அதை மாதிரி நடக்கணும் என்று சொல்லி ஆணையிடும், ஒழுங்காயிரு இல்லைன்னா தீந்துருவோம்ல என்று சொல்லி அப்படி சொல்லும். அப்ப வேட நெறியில்லா வேடம் பூண்டு என் பையன், வேட நெறியில்லார் என்ன, வேட நெறி செய்வது வேந்தனுக்கு வீடு அதுவாக வேந்தார். அவனுடைய நெறி என்ன வேட நெறி, அந்த நெறியில அவன் நெறிப்படுத்தினால் அது அவனுக்கு சரின்றார். அதான் வீடு பேருன்றார் திருமூலம். அதுபோல பொழுதுபோக்கி புறக்கணிப்பார்னு ஏன் சொல்கிறார், அழுது காமுற்று அறத்துல கணக்கு எழுதி வச்சுக்கிறார் நம்ம ஆளுன்ட்டு. பொழுது போக்குறான் இல்லையா, அவனை கூப்பிட்டு ஏன்பா வேணா பொழுது போக்குற என்று சொல்லி திருத்துவார். பெருமான் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தையை இடங்கொள் கைலாயான்ல, நாம் திருந்தவில்லை என்றாலும் திருத்துவதற்காகத்தான் கணக்கு எழுதுறான் இதெல்லாம் நம்முடைய பெருமான். அதனால் இவர் தான் உண்மையான ஆள் இல்லையா. அதனால் தொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அறத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரை என்பதுனால தொழுதுன்ற அந்த வார்த்தை அதில் வணங்கினார், வணங்குதல். அப்போது தொழுது தூமலர் தூபி நின்று அழுது காமுற்று அறத்துகின்றார், இவ்வளோ ஸ்டெப்பு சொன்னார். முதல்ல தொழு அதுவே போதும் தொழுதுன்னு, அப்புறம் மறுநாள் சொல்கிறார் அப்போ குறையா கொஞ்சம் பூ வாங்கி போடு. தூமலர் நல்ல நல்ல மலரை பறிச்சும் போப்பா, தூமலர் தூபி துதித்துன்னு துரிக்கிறோம் போய் பெருமான் தூரம். அப்புறம் அடுத்து அழுது வரும் உனக்கு, அழுகை வரும். அப்புறம் காமுற்று என்றால் அவன் மேலே ஆசை வரும், பெருமான் மேலே ஆசை. இப்போ நீ போய் எங்கேயோ கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு அழுது காமுற்று நிற்கிறாய், உனக்கு அந்த அழுகிறாய். காமுற்று என்றவுடனே பெருமான் மேலே பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு வரும். காமுற்று பின்னால் நாலு தூரம் அரற்ற வேண்டியதான், பெருமானை எப்போ என்ன வெட்டும் போகிறேன் எப்போ எட்டும் போகிறேன் என்று அரற்றுதல் என்று சொன்னால் பிறவி வேண்டாம் என்று சொல்கிறது, அதுதான் அரற்றுகின்றாரையும் என்ற அந்த வார்த்தையை தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும்னு என்னோட அழகான ஸ்டெப் அவருக்கு வாட்டு வார்த்தை இப்படி வருது இல்லையா, அரற்றுகின்றாரையும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொழுதுபோக்கி என்ன, பொழுதுபோக்கி புறக்கணிப்பார் என்று சொன்னால் பெருமானை மறக்கின்றவர்கள் இல்லையா, மறந்து உய்வனோ உய்வனோன்னு பாடுறார் நம்முடைய சுந்தர பெருமான். அதுபோல மறந்து என்று சொன்னால் வேறு சமயங்களை சார்ந்து
அந்த மாதிரி இருக்க அவர்களையும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். அதான் அவருடைய வேலை. அதனால எழுதும் கீழ்கணக்கு இந்த பர்ணர். அதனால கைகால் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல தொழுனர், முதல் வார்த்தை தொழுதுனர். அப்புறம் அதுதான் சில எழுதி எழுதியிருக்கிறதெல்லாம் நல்ல பாட்டது. 40வது பதிகத்தில் 4வதுல 40வது பதிகம் அதில் 8வது பாட்டு. சகமலாது அடிமை இல்லைன்னு ஆரம்பிக்கிறாரு. சகமலாது அடிமை இல்லை. நான் 4வது திருமுறை 40வது பதிகம் 8வது பாட்டு. சகமலாது அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லைனர். தான் அலால் துணையும் இல்லை. 8வது பாடுது சரி. அத்துவரி நகமெல்லாம் தேயன்னர். பறிக்கிற பொழுது நகமெல்லாம் தேயுன்றார். நகமெல்லாம் தேயும்படியாக நிறைய பறி கிளி கிளி எடுக்கிறார் இல்லையா. நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவினர். அப்போ கையால் நாள் மலர்னு சொன்னதுனால நீயே பறிக்கிறோன்னு அர்த்தம். நகமெல்லாம் தேயன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீயே பறிக்கிற நாள் மலர் நீயே பறித்து நாள் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்கன்னார். பெருமானை துதிக்கிற பொழுது உனக்கு கண்ணீர் வரும். முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்தும் தொண்டர். அகமலால் கோயில் இல்லை நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான்னு சொல்லிடுறாராங்க. யார் எப்படி நினைக்கணுன்றது இங்கே சொல்கிறார். நகமெல்லாம் தேயும்படியாக நாள் மலர் பறித்து அதை தூபி முகமெல்லாம் கண்ணீர் வாழ்க அழுது முன் விழுந்தால் வணங்கினால் அந்த அடியாருடைய அகமலால் கோயில் இல்லை. அவங்க மனம்தான் கோயிலே தவிர எல்லார் மனமும் கோயிலாக சொல்லுறது இல்லையா. அதான் முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அப்படின்றாருங்க. இங்கே ஏதாவது ஒரு விளக்கம் கூட கொடுப்பார் நினைக்கிறேன். நல்லா எழுதுவார் அதெல்லாம். திருமணம் வணங்கில் முன்னின்ற நேராக முன்படிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயர் ஐயா இருக்காருன்னு சொன்னார். அதே போல இதிலேயே 92வது பதிகம் 92வது பதிகம் அதில் 10வது பாட்டு. திருவையாறுலாம் பாட்டு நல்ல பாட்டு அதில் எல்லாமே இருக்கா. நின்போல் அமலர்கள் நீள் முடி சாய்த்து நிமிர்த்து உகுத்த பைம்போது உழக்கி பவளம் தடைப்பன பாங்கரியா என்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போது எனக் கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தளமே. பெருமானுடைய திருவடி அது எழுகிற பொழுது நின்போல் அமரர்கள் அப்படின்றார். அது என்னென்னா பெருமானும் தேவர்களில் ஒருத்தன்தான், இருந்தாலும் அவன் மகாதேவன். எனவே அவர்களும் தேவர்கள், நீயும் தேவன்தான், நீ மகாதேவன்களும் தலைவன். அந்த தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள், நீள்முடி சாய்த்து வணங்குகிறார்கள். நிமிர்த்து உகுத்த பைம்போது உழக்கி பவளம் தடைப்பன பெருமான் அந்த மாலையில் நிறைய பூக்கள்லாம் போடுறாங்களாம். அவையெல்லாம் நிறைய வந்து உடைய திருவடிக்கு விழுகின்ற இடம் அதான் திரு அடித்தளமேன்றார். அந்த திருவடிக்கு வந்து விழுகின்றதாம். அவர்கள்லாம் செய்கிறாங்க நாயனவன பாங்கு அறியான்னர். எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற விதி தெரியாமல், ஆகம விதி தெரியாமல், பாங்கறியாமல் நாயனவன்ற என்போலிகள் பறித்திட்ட ஏதோ போட்டு போடணும்னு சொல்லி பறித்திட்ட இலையும் முகையும்னர். அங்கே மலர்னர், அங்கே நாள் மலர் இங்கே சொன்னார் இல்லையா. இங்கே என்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும்னர். மலரே அதில் இல்லைன்றார். என்னை போன்றவர்கள் பறித்திடுறாங்க, நானும் சரி நானும் பக்குவம் இல்லாதவன். என்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும்றார். மலரை தானே போடணும், நான் இலையை போடுறேன்,
முகையினா மலராத மொட்டு, அதை போடுறேன். முகையெல்லாம் போட்டாலும் எல்லாம் அம் போது என கொள்ளுவான், மலராக கொள்ளுகிறான், அழகிய போதாக மலராக கொள்ளுகின்ற பெருமான் ஐயன் ஐயாரன் அடித்தளமே என்று அந்த பெருமானிடத்திலே கைகூப்பி தொழுகின்ற பொழுது அன்பினாலே செய்தார். நீங்கள் செய்கிற இலையா இருந்தாலும் புகையா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலாமே, அதை அம்போதாக கொள்ளுகிறான், மலராக கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, ஞானசம்பந்தனுடைய பதிகம், புள்ளிருக்கு விழுவு பதிகம் அது. அந்த சடாயு வந்து பூஜை பண்ணுறான்னு வருது இல்லையா, யோசனை போய் கொண்டான்னு வரும் அந்த பாட்டு. உள்ளிருக்கு விழுது பதிகம், ஞானசம்பந்தனுடைய பதிகம் ரொம்ப அழகான பதிகம் பாட்டே. கள்ளார்ந்த பூங்குன்றை மதமத்தம் கதிர்மதியம், உள்ளார்ந்த சடிமுடி எம்பெருமானார் உறையும் இடம், தள்ளாய சம்பந்தி சடா சம்பாதி சடாயு என்பார்தாம் இருவர் புல் ஆனார்க்கு அறையன் இடம் உள்ளிருக்கு வேலூரேனர். அப்போது புல்லானார் அவங்கெல்லாம் பறவைகளாக இருக்காங்க, அவளுக்கு இவன் தலைவன் அல்லவா என்று புல்லானாருக்கு அறையன் இடம் என்று சொல்கிறார். அதில் வாசநலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலர் தூவ ஈசன் எம் பெருமானார் இனிதாக உறையும் இடம். யோசனை போய் பூக்குணர்ந்துன்ற பெருமானுக்கு நல்ல பூ எங்கே, அவன் சடாய் இல்லையா, அவன் எங்கே உள்ளாலும் பறக்கக்கூடியது. யோசனை என்ன, பல யோசனை தோறும் போய் கொணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசணின்ற, ஒரு நாள் கூட தவறாமல் செய்திருக்கிறான். யோசனை போய் பூக்கொணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசணை செய்து இனி இருந்தான் புள்ளிருக்கு வேலூரே என்ற பூக்கொணர்ந்து பூஜை செய்தான் சொல்கிறார். அடுத்து இங்கே வரும், அதில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாடத்தை தொடர்ந்த பரஞ்சோதி பயிலுமிடம், வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போலத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேலூரே. பக்கத்தில் மணலிலே எடுத்துக்கொண்டு மணலை வைத்து வெண்மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்டான் என்று சொல்கிறார். அது மாதிரி இங்கே தான் திறங்கொண்ட அடியார் மேல் தீவனை மேல் வாராமே அறங்கொண்டு சிவதன்மம் உரைத்து பெறான் என்று பாடுறார். எனவே யோசனை போய் பூக்கோணம்தான் என்று பாடுற, பூசரை செய்திருந்தான் என்று பாடுறது. அதுக்கப்புறம் பாட்டில் கைகால் குப்பி துழீர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் குப்பி துழீர். கடி மாமலர்ன்றார், கடி என்றால் வாசனையின் அர்த்தம், வாசனை உள்ள பூக்களை பெருமானுக்கு பூசிக்க வேண்டும் என்று ஒரு விதி ஆகம விதியில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்றாங்க, அவருக்கு நான் சொல்லி தான் கேள்விப்பட்ட ஒரு ஆகம சிவாச்சாரியா சொல்லி பேசி கேட்டிருக்கேன். வாசனை நிறையவும் இருக்கக்கூடாது, வாசனை இல்லாமல் இருக்கக்கூடாது, ஓரளவு இருக்கின்ற வாசனையாக இருக்கணும் என்று அப்படிதான் பூக்களுக்கு ஆகம இதில் இருக்குதுன்னு அவர் சொன்னார். எனவே கடிமாமலர் என்றால் வாசனை உள்ள பூக்கள், கடிமாமலர் தூவீர் என்று இந்த உரையாசிரியர் நான்காம் உரையாசிரியர் கடிமாமலர் என்பது ரெண்டு அரசு வச்சுக்கொண்டார். கடிமாமலர் என்று சொன்னால் கடியப்பட்ட மலர்கள், இது கூடாது என்று விளக்கப்பட்ட மலர்கள், அதை விட்டுட்டு வாசனை உள்ள மலர்களை என்று கடிமாமலர் தூபி என்று சொல்றார். அப்படி சொல்லிட்டு ஏன்னா பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமன் என்று வரத்தினால பை என்றால் படம் நற்பம், படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு, அதை அரையார்த்தான் இடுப்பில் கட்டிட்டான், பெருமான் இடுப்பில் கட்டிட்டுருக்கான். அந்த பாம்பு என்பது குண்டலினி சக்தி என்று நமக்கு சொல்லுவாங்க பொதுவாக, அந்த பெருமானுடைய அடையாளம் ஒன்றுன்னு சொல்கிறது பாம்பு குண்டலினி சொல்கிறது. குண்டலினி என்றால் என்னென்னா ஐந்து பொறிகளை அடக்கினால்தான் அந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும், நம்மால் அந்த யோக நிலைக்கு போக முடியும். அதான் சொல்கிறாரு இங்கே, நீங்கள் கைகால் குப்பி தொழில் கடிமாமலர் தூவிட்டு யோக நிலைக்கு அவங்களை பக்குவப்படுத்துகிறாருங்க. பெருமானை நீங்கள் கிரியையில் செய்யட்டீங்க, சரியை கிரியன்ற மாதிரி கிரியில் இருக்கீங்க போகுது, அடுத்து யோகத்துக்கு போகணும் இல்லையா. அப்போது பைவாய் பாம்பரை ஆர்த்த பரம் என்றால் குண்டலி சக்தியோடு இருக்கிறான்னாலே அந்த பாம்பு என்பது இருக்கு இல்லையா, அது குண்டலி சக்தி, அதனால் அதை எழுப்பி நீங்கள் யோகத்திலே வழிபட வேண்டும் என்று அந்த குறிப்பவர் சொல்கிறாருங்க. ஆனால் பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமன் என்றால் அந்த சுத்தமாயைக்கு அப்பாற்பட்ட பெருமானாக இருக்கிறான் என்பது ஒன்று. அது ஒன்று.
இன்னொன்று, அத பாம்பு என்ற பொழுது புலன்களுக்கு தானே சொல்றது, பெரும்பாலும் புலன்களை அடக்கிறது தானே குண்டல் என்றாங்க. புலன்கள் எல்லாம் எது போல என்று சொன்னால் பாம்பு போல நஞ்சுடையது, அதெல்லாம் விஷம். பார்த்தா அழகா இருக்கும் இல்லையா, படம் எடுக்கும் என்றால் எங்க போனாலும் படம் எடுக்குது இல்லையா. ஐந்து புலன்கள் எங்க போனாலும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இவங்களுக்கு. எல்லா இடங்களிலும் படம் எடுத்து ஆடுவது போல மாயாகாரியங்கள், அது அழகாக நம்ம ஈர்க்கிறது, ஆனால் அது விஷமுடையது அல்லவா. அதனால அதையெல்லாம் நீங்கினால்தான் நமக்கு அந்த யோக நிலை இருக்குதான். அந்த தைவாய் பாம்பரை ஆர்த்தபிரானை என்று சொல்றார். அதுக்கு ஐயனை தொழுவார்க்கு அல்லல்னு ஒரு மேற்கோள் காட்டியிருக்காருங்க. ஐந்தாவது திருமுறையில் 83 பதிகத்தில் 9 பாட்டு இல்லை, பாட்டு தப்பாக இருக்கு, 5 பாட்டு இதில் இது தவறாக போட்டுக்கிறாங்க. 9 பாட்டு, 5 பாட்டு, அதாவது மெய்யனை விடையூர்தியை வெண்மழுக்கையனை கடல் நாகை காரோணனை மையனுக்கிய கண்டனை வானவர் ஐயரை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே என்ன. ஐயரை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே என்றால் புலன்களால் வருகின்ற அல்லல், அல்லல் என் செய்யும் அறிவினைதான் என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் என்று மூணும் சொல்றார். அங்கு அல்லல் என்பது பிராரத்த கர்மம், அறிவினை என்பது ஆகாமியம், தொல்லை என்பது தொல்லை வல்வினை என்பது சஞ்சிதம். எனவே அல்லல் என் செய்யும் அறுவரை தான் என் செய்யும் தொல்லல் வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் என்று மூன்று வினையும் ஒன்று செய்யாதுன்ற. அதுபோல இங்க ஐயரை தொழுவார்க்கு அல்லல் இல்லை என்று சொன்னால் பிராரத்த கர்மம் இல்லை என்று அர்த்தம். அதான் கைகால் குப்பித் துளிர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் குப்பித் துளிர் என்று சொன்னார். அப்புறம் ஆக்கை என்றார். ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாது இது ஆக்கையால் பயன் என் அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. ஆக்கைன்னா உடம்பு நடத்தும் எல்லாம் சொல்லி வந்து உடம்பை சொல்றாரு, மொத்தமாக எங்கள் உடம்பை சொல்றார். அதாவது அங்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கத்தை சொல்றா சேர்த்து. அரண் கோயில் வலம் வந்து என்பது கால்களால் வலம் வர்றது. பூ கையால் கட்டுதல் கைக்குள்ளது, போற்றி என்னாத வாய்க்குள்ளது இது ஆக்கையால் பயன் அப்படின்னு. அப்போ கால் சுற்றி வரப்பொழுது ஆக்கையினால் உடம்ப சுற்றி வருகின்ற பொழுது பூ கையினாலே தொடுத்து வைத்திருக்கணும், பலம் வரணும், போற்றின்னு சொல்லணும். அதுக்கு திருக்கோயில் வலம் வரத்துக்குன்னு சொல்கிறாங்க. நிறைவான கர்ப்பிணி தலைமையில் வந்து ஒரு எண்ணெய் குடத்தை வைத்துக்கொண்டு கீழே சிந்தாமல் நடக்கணும்னா எவ்வளோ மெல்ல நடப்பா, அந்த மாதிரி வளம் வரணுமா. கோயில் வளம் வர்றதை பற்றி கோயில் வளம் வர்றதை பற்றி அப்படி சொல்கிறாங்க. அதான் வளம் வர்றதுன்னு அர்த்தம். நாம் குடுகுடுகுடு ஓடி வந்துடுறோம் இல்லையா. அது சொல்கிறார் பலம் என்றால் வெற்றின்னு தானே அர்த்தம். பெருமானிடத்திலிருந்து நாம் பிறவியிலிருந்து நீங்குகின்ற வெற்றி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வளம் நான் வளம் வருதல் என்று அதுதான் அர்த்தம். நமக்கு தமிழில் வளம் என்றால் வெற்றின்னு அர்த்தம், வெற்றி வருது அதுதான். அப்போது ஆக்கையால் பயனின் அப்படின்னாரு. நம்முடைய 6 திரும்பல அது வரும். அதாவது சொற்பரத்தார் சொற்பரம் கடந்திருந்து புரிய மிஞ்சான பாட்டு வருது இல்லையா, அதில் நிற்பதொத்து நிலாவாத புலால் உடம்பே நிலவிருந்தும் வருது. உடம்பை பார்க்குற பொழுது இருக்கும் போல தெரியுதா எல்லாருக்கும், நிற்பது ஒத்துன்னு இது ஒன்றும் போகாது என்பது போல தெரியுதா. ஆனால் நிலாவாத புலால் உடம்பு, நிற்காத புலால் உடம்பு, அதனுள்ளே புகுந்திருந்த கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் அப்படின்னு பாடுறேன். அதுக்குள்ளே நீ வருகின்ற உடம்புக்குள்ள நிலாவாத புலால் உடம்பு இருக்குது, அதுக்குள்ளே நீ வரையேன்னு பாடுறேன். எனவே அந்த நிலாவான புலார் உடம்பை தந்திருக்கிறான். அந்த நிலாவான புலார் உடம்பை வைத்து நிலையான புகழை பெற வேண்டும் என்றால் நீங்கள் சுற்றி வாங்கின்ற ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே அப்படின்னா உடம்பு எதுக்குன்னா சாப்பிட்றதுக்காக தான் சில பேர் நினச்சிக்கிறாள் இல்லையா. ஆக்கைக்கு இறை தேடணும்னு நினைக்கிறாள் இல்லையா,
நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இறைநிலவு தான் போகுது அல்லவா, அது கூடாதுன்றார். அதான் இந்த யாக்கை என்பதற்கு கட்டப்படுதுன்னு அர்த்தம், ஊன் உயிர் இரண்டும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குதான், அதான் யாக்கைன்னா. பொதுவாக நரம்பு தோலைவையெல்லாம் சேர்த்து கட்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஊனாக இருக்கிற இந்த உடம்பும் உயிரும் சேர்த்து கட்டப்பட்டு தான் யாக்கை இல்லை. அது என்ன சொன்னாரு, ஆக்கையால் பயன் என் அரண் அறுபது, அந்த இடத்துல அரண் போடுறாரு பாருங்க. பெருமானை சிவன் கோயில்னு சொல்லாமல் அரண் கோயில்ன்றார், ரெண்டும் ஒன்று அர்த்தம் உண்டு தான். அரண் என்றால் அரிப்பவன், பாசத்தை நீக்குபவன் அர்த்தம். உன்னுடைய உடம்பை நீக்குகிறவன் அவன், இனிமேல்பட்ட அந்த உடம்பு வரக்கூடாது என்று நீக்குவதால் தான் அவனை அரண் போடுறீங்க. உயிரை கொண்டு வந்து இனிமேல் அந்த உடம்போடு சேர்க்க போகிறது கிடையாது, அதை நீக்க போகிறான். எனவே அரண் கோயில்னர். அப்படி அந்த உடம்பு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரண் கோயிலை நீங்கள் வளம் வர வேண்டும், அது செய்கின்ற தவம் பூக்கையால் அட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அதை என்ன அழகாக சொல்கிறார், கோயில் என்று சொல்கிற பொழுது நமக்கு ஐந்து வகையான சுற்று இருக்கு இல்லையா, சரீரம் ஐந்து வகையான சரீரம் சுற்று, ஐந்து வகையான சுற்று திருச்சுற்று இருக்குது கோயிலுக்கு. ஐந்து மூணு, மூன்று சொல்லுவாங்க இல்லை ஐந்து சொல்லுவாங்க, ஒன்று ஒன்றா முதல்ல அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா. அப்போ கோயிலை வலம் வருகின்ற பொழுது நீங்கள் முதல்ல அன்னமய கோஷம் என்று சுற்றி வரணுமா, எனக்கு தூள சரீரம் வேண்டாம்னா முதல்ல அது, நாலாவது சரீரம் பிராணமய கோஷம், அதுக்குள்ளே போனால் மனோமயம், அதுக்குள்ளே விஞ்ஞானமயம், அதுக்குள்ள ஆனந்தமயம் என்று ஐந்து சரீரங்களும் கோயில் சும்மா சுற்றி வரும், அது என்ன வளம் ஆக்கையால் சொன்னார். ஆக்கையால் பயன் என்ன, அரண் கோயில் அட்டி என்ன, பூக்கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கைன்னா, இந்த ஆக்கை எனக்கு தேவையில்லை என்பதாக அரண் கோயிலில் போய் சுத்துறங்க, இனிமேற்பட்டு இந்த உடம்பு வர வேண்டாம். என்ன வகையான உடம்பு, ஐந்து உடம்பு இருந்தார், ஐந்து உடம்புல நான் வரக்கூடாதுன்ட்டேன். எனவே முதல்ல சுற்று வந்து அன்னமய கோஷம் எனக்கு தூள உடம்பு வேண்டாம், சூக்கும் உடம்பு எனக்கு வேண்டாம், அங்கே நிறுத்தி விடாரு, எல்லாம் சூக்கும் உடம்பு நிறுத்துவான், பெருமானோட உயிர் போனால் அங்கே நிற்கலாம், நிறுத்தலாம், வினைக்காக நிறுத்தலாம், அதுவும் வேண்டாம். அதுக்கடுத்து மனோமய கோஷம் என்று சொல்லலாம், குணசரீரமாக இருக்கலாம். அதுக்கடுத்து கஞ்சிக சரீரம், அதுக்கடுத்து காரண சரீரம் என்று ஐந்து சரீரம் வேண்டாம் என்று சொல்வதற்கு தான் இங்கே ஐந்து வகையான சுற்று. சிவாகமங்களில் ஐந்து வகை என்னென்ன, பெருமானை ஐந்து சரீரமும் வேண்டாம் என்று சொல்லுதல் இங்கே எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது பஞ்சமலங்கள் அரும்படியாக, நமக்கு ஐந்து மலங்கள் பஞ்சமலம், அந்த ஐந்தும் அரும்படியாக சுத்த வேண்டும் ஐந்து சுற்று. பெருமான் இனிமேற்பட்டு நமக்காக ஐந்து வழி செய்யக்கூடாது, நம்மால் முடிஞ்சவனுக்கு ஒரு ரிஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, ஐந்து வழி படைத்தல் காத்தல் இருந்து நமக்கு இனிமேல் அவன் பண்ணக்கூடாது. எனவே ஐந்து வழியிலே பெருமானுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், நம்மளவில் வேணாம், என்னை விட்டுருங்க நீங்கள், என்னை பற்றி கவலைப்பட நீங்கள், அந்த மாதிரி என்ன நீங்கள் படைக்கிறதுக்காகலாம் வேணாம் விட்டுருங்க, அதுக்காக ஐந்து தொழிலாம் ஏன்னா அப்புறம் அஞ்சு எழுத்து நம்ம இருக்குல்ல ஐந்து. எனவே ஐந்து சரீரம் என்று ஆகமிக்க சொல்லி கோயிலே வளம் வருகிறார்கள். திருக்கோயில் இல்லாத திருவில்வூர், இந்த மாதிரி நாள்தோறும் வழிபாடு இல்லாத ஊரெல்லாம் ஊரான்னு கேட்குறாரு பின்னால் ஆலாந்தூரில் பாடப்போகிறார். அவையெல்லாம் ஊரல்ல, அடவி காடு என்ற காடு தான் ஊர் சொல்லக்கூடாது. திருக்கோயில் இல்லாத திருவில்லூர்னார், பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊர் அறிஞர் ரெண்டும் சொல்கிறார். ஒரு ஊரில் பல தளிகள் இருக்கணுமா, பிள்ளையார் கோயில் உள்ளாரெல்லாம் இருக்குது தளிகள், எல்லாம் சின்ன சின்ன கோயில், ஆனால் திருக்கோயில் கட்டாயம் இருக்கணும், அது இல்லைன்னா திருவில்லூர்னார், உங்களுக்கு அதனால் மோட்சமே கிடையாது அல்லவா. எனவே திருவில்லூர் என்று பல தளிகள் இருப்பது உலக இன்பத்திற்காக, உலக பயிருக்காக நீ கும்பிடலாம், விநாயகர் போய் கும்பிட்டுக்கோ அவர் போய் கும்பிட்டு தப்பு கிடையாது. ஆனால் திருவில்லூர் அந்த திரு கோயில் என்றால் நம்முடைய உத்தியை தருகின்ற கோயில் அது இருக்கணும் என்று பாடுற. அதனால் ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாது இவ்வாக்கையால் பயன் என் என்று சொல்கிறார். கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூடா கால்களால் பயன் என் நீங்கள் தொடக்கத்தில் சொன்னோம். இதெல்லாத்தில் ராவணை பற்றி குறிப்பு இல்லை என்று இருந்தால் அந்த உரையாசனம் எழுதுகிறார், ஆனால் கோக்கரணம் என்ற ஒரு காரணத்தினாலே அந்த ராவணை பற்றிய குறிப்பு நமக்கு வருது. எனவே கால்களால் பயன் என்று வருது. இதில் ஒரு விஷயம்,
நயமா எழுதுறாரு. கால்கள் என்று சொன்னால் ஒரு பேராறு ஒன்று ஆறு போற பொழுது அதிலிருந்து பிரிகின்ற சின்ன சின்ன கால்வாய் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கால்கள்னு சொல்லுவாங்க அடிப்படையா. அதுபோல பெருமான் இருக்கின்ற கோயில் இருக்கு இல்லையா, பல இடங்கள்ல பல தலங்கள்ல பெருமான் கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரே இடத்துலாம் போய் கும்பிடணும் என்று கிடையாது. காவிரி என்றால் அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாய்கின்ற பொழுது எத்தனை பிரிவாக பிரியுது. அதுபோல பெருமான் கோயில் கொண்ட இடங்கள் பலவா இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்றார், நீ கால்களால் பயன் என்ன என்றால், இந்த மாதிரி கால்களால் பிரிந்து பல கோயில் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு தளத்துக்கு ஒரு நாள் போக முடியாதுன்றார். அது தானாக பிரிந்து வந்திருக்குது, நீ அங்கே தான் போயணும்னு அவசியம். இப்போ காசினா அங்கே போய் ஆகணும் அப்படி இல்லை, பெருமான் அவனே வந்திருக்கிறான். ஒரு ஊர்லேயே பல இடங்களில் தலை இருப்பது போல, இப்போ காஞ்சிபுரம் சொன்னீங்கன்னா திரும்புகிற இடம்லாம் ஒரு சிவன் கோயில், அந்த மாதிரி சிவன் கோயில் இருக்கு. எங்கேயாவது ஒரு தலம் பக்கத்தில் நீ போகலாம் இல்லையா என்று, அவ்வளோ தூரம் எங்கெங்கே போகிறது என்று இருக்க முடியாது, எங்கேயும் பக்கத்தில் இருக்குதா போ என்று எல்லா இடங்களிலும் பெருமான் குடிகொண்டு கோயில் இருக்கு இல்லையா. எனவே கால்களால் அந்த பயன் என்ன என்றால், கால்களாக பிரிந்திருக்கின்ற காவிரி ஆறு போல பெருமான் பல தலங்களிலே அவன் குடிகொண்டிருக்கிறான், அவனை கும்பிடணுன்றான் முதல்ல. அதை அடுத்து ஒன்று சொல்கிறாருங்க ஒரு விஷயம், ஆக்கையால் பயன் என்னு சொன்னார் இல்லையா, இந்த கால்களால் பயன் என்னன்னு சொன்னதுப்பாடு தான் ஆக்கைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. கண் காது கால் எல்லாம் சொல்லிட்டு வாய் மூக்கு எல்லாம் சொன்னவர் கால் சொல்லிட்டு அப்புறம் ஆக்கை உடம்புனால் என்ன பயன் என்று சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் ஆக்கையை மொழி சொல்லிட்டு கால்களை சொன்னார். என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்கை என்று சொன்னால் முதல்ல சொன்ன அந்த தலை கண் செவி மூக்கு வாய் நெஞ்சு கை இதெல்லாம் அடங்கிடுது, உடம்புக்குள்ளே அடங்கிடுது. காலும் ஆக்கைக்குள்ள தான் அடங்குது, இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாங்குவது கால். ஆக்கையே தாங்கிறது கால் தானே, எனவே அந்த ஆக்கையை தாங்குகின்ற காலை தனியாக சொல்லணும் என்று அடுத்த கால சொல்லியிருக்கிறோம். கை கால் மூக்கு எல்லாம் ஆக்கையாக உடம்பாக இருந்தாலும் கூட உடம்பாக இருப்பதில் கால் முக்கியம். அது மட்டுமல்ல, கண்கால் காண்மீன்களோ என்று சொன்னால் என்ன சொல்கிறாங்க, திருவாதிரைக்கு போய் திருவாரூருக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறோம், நெஞ்சம் எண்ணுது, போய் கண் பார்க்குது, கை கூப்புகிறது, வாய் பாடுது, எல்லாம் எண்ணுது. இதுக்கு எது தொடர் செய்தது, கால் தான் துணை செய்யுது. நீங்கள் அந்த கால் துணை செய்யவில்லை என்றால் அந்த தரிசனம் பண்ண முடியாது உங்களால். அப்போ கை கால் கூப்பு தொழுதல் நெஞ்சங்கள் தான் எல்லாம் எப்படி எடுத்துனால் கால் ஒரு நாள் நெஞ்சு நினச்சிட்டே இருக்கலாம், போகணும் 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 கால் உதவும். அதனால் என்ன பண்ணால் அந்த கால்களுக்கு சிறப்பு சொல்கிறார். எனவே கால்கள் வந்து தனியாக சொல்லணும் என்று சொல்லுகிறார். எனவே ஆக்கையை கால் தாங்குவது மட்டுமல்ல, அதுதான் நம்ம கோயில்கள்லாம் அழைச்சும் போது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று, அதில் ஆக்கையால் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன். இப்போ பெருமானை வணங்காமல் இருந்தவர்களுக்கு நமக்கு முன்ன சொன்னார் ஆக்கை, அந்த ஆக்கை கழியும், உடம்பு உயிர் விட்டு போகும், உயிரவும் போயிடும் உடம்பு போயிடும். உயிர் போகிறது என்று சொல்லுகிற பொழுது இந்த கால் என்ன பண்ணும், ஓடி தப்பிக்க முடியுமா? எங்கே இருந்தாலும் உனக்கு இது துரத்தி கொண்டு வரும் அந்த இறப்பு. இறப்பிலிருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியாது. கால்கள் மற்றதுக்கெல்லாம் பயன்படும், ஏன்னா ஒருத்தன் பகை வந்தால் அடிக்கலாம் போய் ஒழிஞ்சிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், இதுக்கு போய் ஒழிஞ்சு கொள்ள முடியுமா? எனவே அந்த கால் ஓடிப்போய் தப்பிக்கொள்வதற்கு பயன்படாது. அந்த பிறவிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால், எம்மிடத்தில் நீங்க வேண்டும் என்று சொன்னால், இதை சுற்றி வா, கோயிலை சுற்றி வந்தால் அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு தான் கால்களால் பயனும். கரைக்கண்டன் பெருமானுடைய கரையாக இருக்கின்ற கண்டம் இருக்கு இல்லையா, அந்த கண்டன் உரை கோயில் கோலக்கோபுரம் சூழ்ந்து வருகின்ற ஒன்று என்று சொல்லி, கால்களால் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயனின் என்று சொல்லிட்டு, யமன் வந்தால் ஓடி தப்பிக்க முடியாது என்பதற்கு அந்த குறிப்பை அடுத்து உற்றார் ஆறு ஒருவர் பாடப்போகிறார். அதுக்காக அந்த காலம் முதல்ல சொல்லிட்டேன்.
பின்னால் வரப்போகிறான் ஒருத்தன், அவன் தப்பிச்சு போக முடியுமா என்றா, அவன் வராமல் இருக்கணும்னு சொன்னால் இங்கே சுற்றிவா, கோல கோக்கரம் சூழ்ந்து வந்தேன்னா கிடையாது இல்லை. ஒரு உற்றாரோடு சொல்ல போகிறேன், அப்போ நான் நாளைக்கு அதை பார்க்கலாம். உற்றாரோடு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது.